சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் கூட்டறிவில் நம்ம பார்க்க போகிற படம் நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக கடந்து போகிற ஒரு காட்சியில் வந்து உதயநிதி வந்து ஒரு தலித் இளைஞர்கிட்ட ஒரு இன்டர்கேஷன் பண்ணிகிட்ருப்பாரு. பேசுகிறப்பே வந்து தண்ணி அறியாமல் அந்த தலித் இளைஞர் வந்து கையை கட்டுவார். கையை கட்டுறப்போ வந்து அப்படியே உதயநிதி வந்து அப்படியே கையை இறக்கி விட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். இதுவே வந்து நம்ம இன்னும் வேறு ஒரு டேரக்டர்கிட்டையோ இல்லை வேறு சில படங்கள்லையோ வந்து பார்த்துருந்திங்கன்னா வந்து கைக்கு ஒரு க்ளோஸ் அப் போயிருக்கும், ஈக்குவாலிட்டினா என்னென்னு ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இந்த காட்சியில் நடக்கலை. அப்படியே வந்து அடுத்த விஷயத்துக்கு தாண்டி போயிட்டுருக்காங்க. பட் எப்படி ஒருத்தரை சரிசமம் நடத்தணுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கண் முன்னாடி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆர்டிகல் 15 ஆகிய ஹிந்தி படத்தோட தமிழ் ரீமேக்கான நெஞ்சுக்கு நீதியை உயர்த்தி வைக்குது. சோஷியல் ட்ராமாஸ் எடுக்கிறப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்லி படம் வந்து ரொம்ப ப்ரீச்சியாக போயிருச்சு அறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கொஞ்சம் மேம்போக்கா அப்படியே லைட்டாக சொல்லி யார்கிட்ட போய் சேரணுமோ அது அவங்ககிட்ட போய் சேராமலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கிற நிலைமை ஒன்று இருக்குது. இது ரெண்டு மாதிரியுமே இல்லாமல் நெஞ்சுக்கு நீதி ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் இந்த படம் இருக்குது. நிறைய முக்கியமான விஷயங்களை உறக்க சத்தத்தோடய சொல்லியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டோன் வந்து ஓரளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊர் பற்றிக்குச்சு அப்படின்னா வந்து ஒரு ஒரு கூக்குரல் இடுவோம்ல, யாராச்சும் காப்பாற்ற வாங்கலாம் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. என் வீடு ஓ வீடுன்னு இல்லை பட் ஊரே அழியுதேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வழியை இந்த படம் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு சீனில் இருக்கா ரெண்டு சீனில் இருக்கான்னு பார்த்தா த்ரோ அவுட் த ஃபிலிம் இருக்குது. படத்தோட மிகப்பெரிய பலம் இதுதான். இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த திரையில் நடக்கிற அநீதி மட்டும் இல்லை, உங்களை சுற்றி நடக்கிற அநீதிக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு பார்வையாளரை மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் இறங்கி பெரிய விஷயங்கள் மாற்றாமல் இருக்கீங்கன்ற ஒரு கில்ட்டை வந்து இந்த படம் கொடுத்துட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அது. அண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப வந்து வியக்க வச்ச விஷயம் வந்து இந்த படத்தோட கன்சிஸ்டன்சி. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே வந்து ஒரே மாதிரி போகுது. எந்த ஒரு காட்சியிலையுமே நம்மளுக்கு ரொம்ப சலிப்பு தட்டிருச்சு, இல்லாட்டி அந்த சீன் அளவுக்கு இந்த சீன் இல்லைப்பான்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து நம்மளால் சொல்லவே முடிய மாட்டேங்குது. இதற்கு நிறைய பேர் சேர்ந்து உழைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் அண்ட் இதோட மியூசிக் டைரக்டர் திபு நினன் தாமஸ் ரொம்பவே அழகான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அண்ட் திபுவோட இசை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு இசை ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, இது இந்த சுச்சுவேஷனை இப்படி தான் போடுவாங்க, இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும், இந்த கம்போசிஷனில் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப புதுசாக இருக்குது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு காட்சியும் ரீமேக் படமாக இருந்தாலும் கூட இதை பார்க்குறப்போ ரொம்பவே புதுசாக தெரியுது. சினிமா அப்படின்றது ஒரு எக்ஸாஜிரேட்டட் ரியாலிட்டி, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மீடியம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மிகைப்படுத்துதல்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நெசசரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இதுலேருந்து நம்மளுக்கு வடிகட்டப்படுது. குறிப்பாக சொல்லணும், நிஜ வாழ்க்கையில் பேசப்படுற வந்து இருக்கிற பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆன்ஸ்கிரீனில் பார்க்கவே முடியாது. இல்லை ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் ஆகக்கூடிய விஷயங்களில் வந்து முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா தலித் மக்கள் நான் அவங்களை சுற்றி பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். குறிப்பாக சொல்லணும், நம்மளுக்கு காலனின்னு என்ன ஞாபகம், சாந்தி காலனி இல்லாட்டினா ஒரு காலனைசேஷன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜில் இருக்கோன்றது தான் அர்த்தம். இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சின்ன சின்ன பட்டணங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அவமரியாதைக்கான ஒரு சொல்லாக தான் இருக்குது. பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கிற ஒரு இடம் தான் காலனின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே நம்மளுடைய எவ்வளோ தமிழ் சினிமா பேசியிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப வெகு சில சினிமாக்கள் தான் இருக்கும். எனக்கு டக்குன்னு எதுவும் பெருசாக ஞாபகம் வந்துடல அதிகமான படங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலனி அப்படின்ற வார்த்தை வந்து எவ்வளோ ஒருத்தங்களுக்கு அவமரியாதை கொடுக்குது, அந்த செட்டப் வந்து அவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துது, இது எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அரசியலை வந்து தேவையான அளவுக்கு ரொம்ப அழகாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு சரியாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த படங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம தீண்டாமையை வந்து ஒழிச்சிடுறோம், தீண்டாமை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே தீண்டாமை என்னென்ன ஒரு விதத்தில் நம்ம சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தானே தீண்டாமை ஒழிக்கிறதுக்கான ஒரு முதப்படியாக இருக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் இவருடைய கெரியர்லேயே இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்க எல்லா படங்களையுமே வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய ஆக்டிங்க்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். மாமன்னனுக்கு அப்புறம் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு. அவருடைய கடைசி வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்திருக்க ஒரு முக்கியமான படம் நெஞ்சுக்கு நீதி. அண்டு இதுவே கூட அவருடைய கடைசி படமாக இருந்தாலும் ரொம்ப நிறைவாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எப்பப்பெல்லாம் வந்து ஒரு கனமான கதையை தாங்கி ஒரு படம் வருதோ அது ரெண்டு கேட்டகரியில் வந்து போய் தப்பாக ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து படமாக கருத்து கருத்தாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க பாலுகாட்சி படம்பான்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் வந்து முன்னாடி நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு சில ஒரு மெசேஜ் படங்களாக இருக்கலாம்.
பட் முன்னாடி காலத்தில் இந்த படங்களோட ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் கடவுளாகவும் அவங்க வந்து ஒரு உலகத்தை காப்பாற்ற வந்த ஒரு மனிதர்களாகவும் தான் காட்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆயுதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து வயலன்ஸாக தான் இருந்திருக்கு. ஒரு ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற ஒரு மாதிரி தான் அவங்க நீதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் நெஞ்சுக்கு நீதியோட விஜய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீரோவோட கதாபாத்திரம் முந்தைய காலத்தோட ஹீரோஸ் மாதிரி வந்து லென்த் லென்த்தாக ஈக்குவாலிட்டி பற்றி டயலாக் பேசி அவங்கள போதிச்சு தள்ளாமல் நம்ம எல்லோரும் ஒரு கான்வர்சேஷன் கூப்பிட்றாரு. எப்படி வந்து ஒரு பரியன் வந்து பரியன் பெருமாளை வந்து ஒரு டீ குடிச்சிட்டே வந்து ஒரு விஷயம் பேசினாரோ அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து கடைசியில் ஒரு டீ கிளாஸோட தான் முடியுது. ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. பரியனும் சரி விஜயும் சரி பெரிய கனவோடு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். ஜாதி இல்லாத ஒரு உலகம் கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கவங்க. அந்த மாதிரி உலகம் சீக்கிரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க ஆரம்பிச்சிருக்க இந்த உரையாடல் இருக்குல்ல இந்த விதை வந்து இன்னும் நிறைய 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 கான்வர்சேஷன்ஸ் வந்து எல்லாரும் மத்தியிலும் ஆரம்பிக்க போகுது. அண்ட் மாற்றத்துக்கான முதல் படி வந்து ஒரு நல்ல உரையாடல் தான் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், அவங்களும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் நவீன் தர்ஷன், இது குட்டி ரிவ்யூ. அடுத்த வாரம் இன்னொரு ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.